குட் ஈவினிங் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வாட்ச். இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா கேஷியோங்கிற பிராண்டை சேர்ந்தது. இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா 2018 நியூ இயர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட் மூலமா ஆர்டர் பண்ணேன். 24th ஆர்டர் பண்ணேன், எனக்கு 1 வீக்கில் கிடச்சிது. ஆனால் ஃபர்ஸ்ட் நியூ இயர்லேருந்து நான் இதை வியர் பண்ண ஆரம்பித்தேன். இன்னையோட பார்த்திங்கன்னா அரவுண்ட் அபவுட் எனக்கு ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த வாட்ச். இந்த வாட்சில் என்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த வாட்ச் வந்து ஒரு சைனா மேக் வாட்ச்சு. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து கிரே கலர் அண்ட் ஒன்று வந்து பிளாக், அதாவது நேவி ப்ளூ கம் பிளாக் வேரியண்ட்டு. இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் வாட்சு, இது ஜென்ஸ் ஆர் லேடிஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் யார் வேணால் போடலாம். இது ஒரு டிஜிட்டல் வாட்சு. இது எதனால் நான் டிஜிட்டல் வாட்ச் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, யூஸ்வலாக நான் ஒரு ஹோட்டேலியர். ஸோ எனக்கு இந்த ஹோட்டேலியருங்கிறப்ப இந்த அனலாக் இதை விட நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணுறோம் இல்லை நோட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு டிஜிட்டல் வாட்ச் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் என்னோடய ப்ரொஃபஷன் காரணமாகவும் நிறையா ஸ்க்ராச்சஸ் நான் கொஞ்சம் ரஃப்பாக யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் எனக்கு இந்த வாட்ச் நான் ப்ரிஃபர் பண்ணேன். அட் தி சேம் டைம் நம்ம வியர் பண்ணுற வாட்ச் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு யூனிஃபார்முக்கு எதாக இருந்தாலும் ஆடாக தெரியக்கூடாது. அட் தி சேம் டைம் நம்ம ஹேண்டுக்கு ரொம்ப ஆப்டாகவும் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக போகிறவங்க இந்த வாட்ச் தாராளமாக யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இட்ஸ் மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அதாவது ரொம்பவே நல்லா இருந்தது ப்ரிஃபரபிளி. அண்ட் இதோட மேக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்லாம் கூட ரப்பரிஷ் அண்ட் பிளாஸ்டிக் மேட் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் வேறு. நான் இந்த வாட்சை வியர் பண்ணிகிட்டே நிறையா டைம் நான் ஸ்விம் பண்ணியிருக்கேன், ஆற்றுலலாம் குளிச்சிருக்கேன். ஸோ எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு பொதுவாகவே 1 to 4 watches நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வாட்ச் வாங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ எவ்ரிடே வேறு டிஃப்ரெண்ட்டான வாட்சஸ் போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும், அது மாதிரி எனக்கும் இருந்தது. பட் இந்த வாட்ச் வாங்கின பிறகு இந்த ஒரு வாட்ச் எனக்கு யூனிக்காக இருந்தது. இதோட ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. 836 ரூபாய், 836 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். பட் இன்னையோட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. இன்னொரு வாட்ச் வாங்கணும்னு தோணவும் இல்லை, அந்தளவுக்கு கம்ஃபர்ட்னஸை கொடுத்துச்சு இந்த வாட்சு. ஒரு ஒர்த்தான ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியான வாட்ச் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். அண்டு மோர் எஃபிஷியன்டான வாட்ச்னு நான் சொல்லுவேன். மாதிரி இந்த வாட்சில் உள்ள ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா அலாரம் வைக்கலாம், அண்ட் டேட்டன் இது ரெகுலர் காமன் டிஜிட்டல் வாட்சில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் நமக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது இந்த வாட்சு. இந்த லுக்கை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச், அதனால தான் இதை ஒரு ரிவ்யூ போடலாம் அப்படிங்கிறதுனால இதை செய்கிறேன். பொதுவாக எல்லாருமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வாங்கிட்டு அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பொருளை பற்றி ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சு. இந்த ரிவ்யூ அப்படின்னா பொதுவாக நம்ம ஹோட்டலில் போனால் ஹோட்டல் ஃபுட்டு, இந்த ஹோட்டல் ஃபுட்டு நல்லாயிருக்கு, அந்த ஹோட்டல் ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் டெய்லிக்கும் சமைச்சு போடுற அம்மாவோட ஃபுட்டு நல்லாயிருக்கான்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கோன்னு தெரியாது. சேம்வே நம்ம கூட இருக்கிற வாட்சை ரிவ்யூ பண்ணுன்னு தோணுச்சு, அதனால ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.